Hi students, welcome and welcome to our channel. A very important notification for SC candidates. நாளைக்கு 12-12-2020 கவுன்சிலிங் அவங்களுக்கு டே டூ கவுன்சிலிங் நாளைக்கு இருக்கு. அதாவது எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கவுன்சிலிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து மூணு ஸ்லாட் இருக்குது இல்லையா, 9 o'clock ஒன்று, 11 o'clock ஒன்று, தென் 2 o'clock ஒன்று, மூணு ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த மூணு ஸ்லாட்டில் வந்து மார்னிங் கொடுத்துருக்க அந்த 9 o'clock ஸ்லாட்டுக்கு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் போதும், ரிமைனிங் இருக்க ரெண்டு ஸ்லாட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ் கால் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் இன் தமிழ்நாடு. எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட், பிடிஎஸ், செமி கவர்மெண்ட், செல்ஃப் ஃபினான்சிங் எல்லாத்துக்கும் எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து ஷெடியூல் போட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜஸ் பெருந்துறை, ராஜா முத்தையாக்கு அப்ளை பண்ணுறவங்க, எஸ்சிக்கு, தென் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங், பிடிஎஸ், தென் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், ராஜா முத்தையா டென்டல் காலேஜ் வில் பி எக்ஸாஸ்டட். ஸோ இது எல்லாத்தோட சீட்ஸுமே, நான் எஸ்சி கேட்டகரிக்குன்னு இது எல்லா காலேஜ்லேயும் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே நாளைக்கு 9 o'clock செஷன் இருக்குது பார்த்தியா, அந்த செஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது நாளைக்கு கவுன்சிலிங் இன்னைக்கு டே ஒன்னுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸில் தான் ஃபியூ சீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரிமைனிங் இருக்க அந்த ஃபியூ சீட்ஸுமே நாளைக்கு 9 o'clock செஷனுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து அந்த சீட்ஸை ஃபில் பண்ணிடுவாங்க. அதனால் அடுத்தது, தேர்ஃபோர் த கேண்டிடேட்ஸ் கால் ஃபார் கவுன்சிலிங் ஆன் 11, அதாவது 12-12-2020 அன்னைக்கு 11 o'clock கூப்பிட்டவங்களும் 2 o'clock ஷெடியூல் போட்டு உங்களை கூப்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ண தேவையில்லை. ஸோ அட்டன் பண்ணாததுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ எல்லாத்துக்குமே, எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், எல்லா செல்ஃப் ஃபினான்சிங் எல்லாத்துக்குமே இந்த கேண்டிடேட் அட்டன் பண்ணாத கேண்டிடேட்ஸ் வந்து வெயிட் லிஸ்டட் ஆகுறீங்க அப்படின்ற இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனை வந்து இப்போ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷெடியூல்டு ஃபார் எஸ்சி கேட்டகரி 11 AM அண்ட் 12 PM ஆன் 12-12-2020 செஷன் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்டு. ஸோ இது யார் யாரெல்லாம் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படி இப்படின்னு உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணவங்க, தென் வந்து வீட்டில் இருந்துட்டு மார்னிங் கிளம்பணும் அந்த மாதிரி பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக போட்டிருக்கோம். ஸோ என்ன காரணம்னா, நாளைக்கு மார்னிங் 9 o'clock இருக்கிற செஷன்லேயே அந்த சீட்ஸ் இருக்கிறது ஃபில் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு 11 o'clock செஷனில் இருக்கவங்க, 2 o'clock செஷன் இருக்கவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க இப்போது. ஸோ யார் அப்போ அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு 12-12-2020 9 o'clock செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 7-10லேருந்து 8:30 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணணும். அதாவது நீட் மார்க்ஸ் 420லேருந்து 406 வரைக்கும் இருக்கவங்க தான் அட்டன் பண்ணணும். கம்யூனிட்டி ரேங்க் 11 o'clock கொடுத்துருக்க ஷெடியூலில், 2 o'clock கொடுத்துருக்க ஷெடியூலில் 831லேருந்து 1076 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ண வேண்டாம், யூ ஆர் ஆட்டோமேட்டிக்கலி வெயிட் லிஸ்டட் ஃபார் தி நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது நீட் ஸ்கோர் 405லேருந்து 381 எடுத்திருக்கவங்க நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான அப்டேட்டு. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் ப்ளீஸ் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறவங்க அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ்ன்றதை பார்க்கலாம். இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.